வீரத்தமிழனின் வெற்றி திருநாள் பொங்கல் திருநாளை போற்றி கொண்டாடுவோம். பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷனுடன் ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள், பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். என்னது அவ்வளோ ஈஸியாவா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டு ஆளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு. தமிழ் பசும் நெய், தரமான பசும் வெண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படும் சுவையான பசும் நெய், ஈர்க்கும் மனம், இணையும் சுவை, தமிழ் பசும் நெய். ஹாய் ஹலோ, வணக்கம் டூரிங் டாக்கிஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா ரகுபதி. வெல்கம் டு தி ஷோ வைரல் சினிமா. நேற்று ஈவினிங்லேருந்து சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாரிசு துணிவே கூட பீட் பண்ணிட்டு போகிற அந்தளவுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் எங்கே ஓப்பன் பண்ணாலும் எல்லா வெப்சைட்லேயும் நியூஸ் சேனல்ஸில் கூட என்னது இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், பூங்குழலியும் அர்ஜுன் தாஸும். ஸோ ஐஸ்வர்யா லக்ஷ்மி பூங்குழலி கதாபாத்திரம் மூலமாக எல்லாரோட மனசுலையும் தனக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபீமேல் ஓரியன்ட் படங்களில் தான் அவங்க அதிகமாக நடிச்சிட்ருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஐஸ்வர்யா லக்ஷ்மியும் அர்ஜுன் தாஸும், அர்ஜுன் தாஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் அவரோட வாய்ஸ் தான் வந்து பயங்கரமாக ஞாபகத்துக்கு வரும். மாஸ்டர் படத்தில் நடிச்சிருந்தாரு, இப்போ வந்து அநீதி அப்படின்ற படத்தில் நடிச்சிட்ருக்காரு. வசந்த பாலன் டேரக்ஷன் அந்த படம் வந்து உருவாயிட்டு இருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹாட் அண்ட் எமோஜி மட்டும் வந்து போட்டிருந்தாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் ஓகே, இவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்ற முடிவுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தானியா ரவிச்சந்திரன் இருக்காங்கல்ல, விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக கருப்பன் படத்தில் கூட நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களும் அர்ஜுன் தாஸும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து தானியாவே அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு என்ன தோண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஒருவேளை ஏதாவது படத்துக்கான ப்ரொமோஷனாக இருக்குமோ, தானியா அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா லக்ஷ்மி அர்ஜுன் தாஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்க இப்போ சமீபத்தில் ப்ரொமோஷனுக்காக, அது மாதிரி பண்ணுறாங்களோ அப்படின்னு நானும் வந்து என் ஃப்ரெண்டும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் தான் பார்த்தா பயங்கரமாக வந்து அது எல்லாமே எல்லாரும் எல்லா பக்கத்துலையும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க, எஸ் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து ஒரு படத்தில் கூட நடிக்கல, அதுக்குள்ளே எப்படி ரெண்டு லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க, எப்படி பழகி இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கட்டும். இங்கே ரசிகர்களுக்கெல்லாம் ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் மேகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க, அர்ஜுன் தாஸ்க்கும் மேகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. கமெண்ட் செக்ஷன்லேயே போய் பார்த்தா அடப்பாவி என் பூங்கொழியை தூக்கிட்டு போயிட்டே அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டிருந்தோம். எப்படி அர்ஜுன் தாஸ், ஐயோ எங்களோட அர்ஜுன் தாஸ் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு பக்கம் திட்டி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து விஷயஸ் எல்லாம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் போயிட்டே இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ஈவினிங் வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணி வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நானும் அவர் மீட் பண்ணும், அதனால வந்து ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணேன். பட் இது இவ்வளோ பெரிய விஷயமா ஆகும்னு எனக்கு தெரியாது. நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் தாஸ் பற்றி தொடர்ந்து நேற்றுலேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவர் உங்களுக்கானவர் தான், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ள காதல் இல்லை அப்படின்றது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அண்ட் ஐஸ்வர்யா லட்சுமியை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் நிறைய இன்டர்வியூஸில் பேசும்போது அவங்களுக்கு கல்யாணம் பற்றி ஐடியாவே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கல்யாணமே வேணான்னு சொன்னீங்களே, எப்படி அர்ஜுன் தாஸ் ஓகே பண்ணீங்க அப்படி இப்படின்னு. ஸோ இப்போ ரெண்டு தரப்பு ஆடியன்ஸும், அர்ஜுன் தாஸோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஐஸ்வர்யா லக்ஷ்மியோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், ரெண்டு தரப்பு ஃபேன்ஸுமே அப்பாடா லவ் பண்ணலையாப்பா அப்படின்ட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. வாரிசு விசஸ் துணிவு ஒரு வழியாக ரிலீஸ் ஆகி ரெண்டும் வந்து ரசிகர்களுக்கு பிடிச்ச படமாக அமைஞ்சிருக்கு, அவங்க அவங்க ரசிகர்களுக்கு. ஸோ காமனான ஆடியன்ஸ்க்கு வந்து நேற்று நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா, வாரிசு வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஒரு சீரியல் மாதிரி இருக்குது, தெலுங்கு சீரியல் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் துணிவு பொறுத்த வரைக்கும் ஃப்ளாஷ்பேக் ஒரு அளவுக்கு ரொம்பவே சுமாராக இருக்குது. அண்ட் கொஞ்சம் விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளே அப்படின்றதுனால துணிவில் வந்து பெருசாக குறை சொல்ல முடியல. பட் இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் நல்லா எடுத்திருந்திருக்கலாம், ஆக்ஷன் பாக்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் நிலவிட்டு இருந்தது. ஸோ இதுதான் வந்து காமன் ஆடியன்ஸோட கருத்தாக இருக்குது. நேற்று நான் வந்து இந்த விஷயத்த சொன்னதும் கமெண்ட்ஸில் நிறைய பேர் திட்டிருந்தீங்க. நான் கூட என்ன நம்மளுக்கு இப்படி தான் தோணுச்சு, ஏன் எல்லோரும் திட்டுறாங்க அப்படின்னு வந்து யோசித்தேன். அப்புறம் போய் பார்த்தா இதுதான் வந்து காமனான ஒரு கருத்தாக வந்து எல்லா தரப்புலேருந்தும் வந்துட்டுருக்கு. ஸோ எனக்கு வந்து ஓகே, நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் ஓரளவுக்கு சரியாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ ரொம்ப ஓவராக வந்து ஹைப் கொடுத்துருந்தாங்க ரெண்டு படங்களுக்குமே, இந்த படம் வந்து வசூல் அதிகமாக சாதனை படிக்க போது, எந்த படம் வந்து ரசிகர்கள் அதிகமாக பூர்த்தி பண்ண போது அப்படி இப்படின்னு. பட் வாரிசு கூட அவங்களோட ரசிகர்கள் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. துணிவையும் அப்படிதான், செம்மையா இருக்கு, இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி ரெண்டு தரப்பும் பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வசூல் நிலவரம் வந்து வெளியாயிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ட்ரெய்லர், அது ஐ மீன் ட்ரெய்லர் டீசர், அதில் எல்லாத்துலேயுமே வந்து எவ்வளோ வியூஸ் போச்சு, யாரோட சாங்குக்கு அதிகமான வியூஸ் போயிருக்கு, நாங்கள் இவ்வளோ 24 hours எங்களுக்கு இவ்வளோ வியூஸ் கிடச்சிருக்கு அப்படி அப்படின்ற மாதிரி அதுலேயும் வந்து போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த வகையில் வாரிசாக இருக்கட்டும் துணிவாக இருக்கட்டும் மொதல் நாள் எவ்வளோ கனெக்ட் பண்ணியிருக்கு, வசூல் எவ்வளோ அப்படின்ற தகவல் வந்து வெளியாயிருக்கு. ஸோ மொதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா வசூல் ரீதியாக
வாரிசு படத்தை துணிவு முந்தி இருக்கு அப்படின்ற தகவல் தான் இப்ப வெளியாயிருக்கு. அதான் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வசூலை பொறுத்த வரைக்கும் வாரிசு படம் வந்து முதல் நாள் 20.5 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதே மாதிரி துணிவை பார்த்தோம்னா 21.5 கோடி, 1 கோடி தான் வந்து வித்தியாசம். ஆனாலும் நாங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இப்ப அஜித் குமாரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கெத்து காட்டிட்டு இருக்காங்க. சமீப காலமாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமா ஹீரோஸ் எல்லாரும் தெலுங்கு இயக்குநர்களோடு அதிகமாக வந்து எனர்ஜி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த வகையில் சிவகார்த்திகேயன் பிரின்ஸ் படம், அதுக்கப்புறம் இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து வாரிசு படம் அப்படின்னு தெலுங்கு ப்ரொடக்ஷன் தெலுங்கு டிரெக்ஷன் அப்படின்னு வந்து இணைஞ்சிருந்தாங்க. ஸோ ரெண்டு படமுமே வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய ஒரு அப்படி ரசிகர்களை கொண்டாட வச்ச படமாக வந்து அமையல. அடுத்ததான் ஒருத்தரும் வந்து தெலுங்கு இயக்குநரோடு இணைஞ்சிருக்காரு. அந்த படம் லாஸ்ட் மந்தே வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது, ஒரு சில காரணங்களால் இன்னும் படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ தனுஷ் வந்து தெலுங்குல அந்த தெலுங்கு இயக்குனரோட எனர்ஜி சார் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காரு. வாத்தி அப்படின்றது தமிழில், தெலுங்கில் வந்து சார் அப்படின்னு வந்து டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ அந்த படம் வந்து பிப்ரவரி ரிலீஸ் ஆகும் அப்படின்றத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படமாவது ஐ மீன் அந்த படமாச்சு இன்னும் ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணக்கூடிய படமாக அமையணும் அப்படின்றது வந்து தனுஷ் ரசிகர்களோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதுவும் ஒரு மாதிரி ஆவரேஜான படமாக அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தமிழ் ஹீரோஸ் வந்து தெலுங்கு இயக்குநர்களோட இணையிறதே வந்து ஒரு பெரிய டவுட்டான விஷயமாக வந்து மாறிடும். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நடிகர் தனுஷும் டேரக்டர் செல்வராக மறுபடியும் ஒரு படத்துல வந்து இணைய இருக்காங்க. சோ அவங்கள பார்த்தோம் அப்படின்னா துள்ளுவதோ இளமை, அதுக்கப்புறம் காதல் கொண்டேன், மயக்கம் என்ன, புதுப்பேட்டை. புதுப்பேட்டையெல்லாம் வந்து எப்போ அடுத்த பாட்டு உருவாகும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரு 11 இயர்ஸ்க்கு அப்புறமா ரெண்டு பேரும் நானே வருவேன் படத்துல வந்து இணைஞ்சிருந்தாங்க. அந்த படம் வந்து கரெக்டா பொன்னியின் செல்வனுக்கு 1 நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தது. எனக்கு அந்த படம் ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. பட் கிளைமேக்ஸ் அண்ட் ஒரு சில விஷயங்கள் மாற்றி அமைச்சிருக்கலாம் அப்படின்ற தாட் வந்து இருந்தது. அண்ட் அடுத்த நாளே பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஒரு ஹிட் ஆனதுனால அந்த படம் வந்து பெருசாக வசூல் பண்ணலை. பட் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஐயோ இந்த படத்தையே நம்ம மிஸ் பண்ணோம் தியேட்டர்ஸில் அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ இப்போ என்ன, மறுபடியும் அதாவது அடுத்து இந்த நானே வருவேனுக்கு அப்புறம் இப்போ நடிகர் தனுஷ் கேப்டன் மில்லர் படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அருண் மாதேஸ்வரன் டேரக்ஷன் வந்து உருவாகுது. அதுக்கப்புறமா மறுபடியும் செல்வராகவனோட இணையலாம் அப்படின்ற பிளான்ல வந்து தனுஷ் இருக்காரா. அண்ட் முக்கியமாக இந்த படம் வந்து புதுப்பேட்டை பார்ட் 2 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு இயக்குனரோ ஒரு நடிகரோ ரொம்ப பிரபலமான ஆட்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வாரிசும் அதே அளவுக்கு பிரபலமாக, அதே அளவுக்கு ஒரு முக்கியமான பர்சனாக, அதே அளவுக்கு ரசிகர்களை கவர்ந்த பர்சனாக இருப்பாங்க அப்படின்றத வந்து நம்மளால் சொல்லவே முடியாது. இந்த தமிழ் சினிமா யாருக்கு எப்போ வந்து வாய்ப்பு கொடுக்கும், யாரை மேலே தூக்கிவிடும், யாரை கீழே இறக்கிவிடும் அப்படின்றத நம்ம யாராலையுமே வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. எல்லாமே ரசிகர்களோட கையில் தான் இருக்குது. அவங்க ஒருத்தங்க வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதையும் யாராலையுமே வந்து தடுக்க முடியாது. அது மாதிரி சோபிக்க தவறுன வாரிசு நடிகர்கள் அப்படின்னு நம்ம நிறைய பேர் வந்து இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு வெற்றி படம் கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் இருக்காரு. அந்த வகையில் விக்ரம் சுகுமாரன் டேரக்ஷனில் சாந்தனு நடிப்பில் உருவாயிட்டு இருக்கக்கூடிய படம் தான் ராவண கூட்டம். ஸோ விக்ரம் சுகுமாரன் அப்படின்னும் போது அவர் இதுக்கு முன்னாடி மத யானை கூட்டம் அப்படின்ற ஒரு நல்ல படத்தை வந்து கொடுத்துருந்தாரு. அந்த படம் ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையை பற்றி பேசியிருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து பிடிச்ச படமாகவும் அந்த படம் வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ அவரோட டேரக்ஷனில் தான் சாந்தனு வந்து இப்போ இணைஞ்சிருக்காரு. ராவண கூட்டம் படத்தை பொறுத்த வரைக்கும் கயல் ஆனந்தி வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோனா வந்து நடிக்கிறாங்க. ஜஸ்டின் பிரபாகரன் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணுறாரு. ஸோ இந்த படம் பற்றி பேசியிருக்கக்கூடிய படத்தோட டேரக்டர் விக்ரம் சுகுமாரன், ஸோ மதையானை கூட்டம் மாதிரியே இந்த படத்துலையும் ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையை பற்றி பேசியிருக்கோம். சாந்தனுக்கு ஒரு முக்கியமான படமாக அவரோட சினிமா கேரியரில் இந்த படம் அமையும் அப்படின்னு வந்து நம்பிக்கையாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ சாந்தனுக்கு இந்த படம் வந்து ஒரு சூப்பர் படமாக இருக்கணும் அப்படின்னு நாமளும் வந்து விஷ் பண்ணிடலாம். இதே மாதிரியான சினிமா அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஐஸ்வர்யா ரகுபதி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.